हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। नमो नमः सद्गुरुभ्य सद्गुरुभ्यो नमो नमः, नमो नमः सद्गुरुभ्य सद्गुरुभ्यो नमो नमः। ज्ञान वैराग्य संपूर्णान हरिभक्ति परायणान पूर्वाचार्यान अहं वंदे संप्रदाय प्रवर्तकान लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि प्रणायमेने अस्मद्गुरोः भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगी वाहान भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान श्रीमत्परांकुश मुनिं प्रणतोऽस्मि नित्यं। कलये सुंदराकारं सदैक प्रियदर्शनं अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं। मुरली मंडित करकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्त मंडल नित्य कीर्तितं श्री प्रेमिकवरदं आश्रयेहं। सप्त प्राकार मध्ये सरसिज मुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतर पणिराघोग पर्यंक भागे निद्रा मुद्राभिरामं कटि निकट शिरः पार्श्व विन्यस्त हस्तं पद्माधात्री कराभ्यां परिचित चरणं रंगराजं भजेहं। மற்றொன்றும் வேண்டாமனமே மதில் அரங்கர் கற்றினம் மேத்த கடலினைக்கே உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானே எப்பொழுதும் பேசு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோயாமுன சூனவே எத்கடாட்சைக லக்ஷியானாம் சுலப ஸ்ரீதர சதா கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்லேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமஹ. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீ ஹரயே நமஹ ஸ்ரீ ஹரயே நமஹ ஸ்ரீ ஹரயே गोपिका जीवन स्मरणम्। सद्गुरुनाथ महाराज की। श्री अपत्यान भगवान श्री हरि नम्मुडैय माधुरी सखी समेत प्रेमिकवरद ठाकुर जीनुडैय ओरु अपार कृपयालुम नम सद्गुरुनाथर महारण्यम श्री श्री मुरलीधर स्वामी जीनुडैय ओरु अत्यंत कृपयालुम तिरुमालैयिल नेत्रे दिनम 26வது பாசுரம் பரியந்தம் நம்ம வந்து அனுபவிச்சோம். அதுல சொல்லும் பொழுது 25வது பாசுரத்திலிருந்து 10 பாசுரங்கள் ஆழ்வார் தனக்கு எந்த உபாயமும் தன்கிட்ட இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு வரப்போறார். ஏன்னா எப்படியாவது பெருமாளுக்கு நம்ம மேல இப்படி ஒரு அன்பு இருக்கே அதுக்கு நமக்கு பெருமாள் கிட்ட அந்த மாதிரி ஒரு அன்பு வரத்துக்காகவும் பகவானை அடையறதுக்காகவும் ஏதாவது உபாயம் இருந்தா பண்ணலாமேன்னு யோசிக்கும் பொழுது
பகவானே சொல்றான், இத்தனை உபாயங்கள் நானே கொடுத்துருக்கேன், சகல சாஸ்திரங்கள்லயும் கீதையிலயும் இருக்கட்டும், பாகவதமா இருக்கட்டும், விஷ்ணு புராணமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இத்தனை உபாயங்கள் இருக்கு, ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு வரலாமேனா எந்த உபாயமும் என்னால முடியாது அப்படின்னு குளித்து மூன்று அணலை ஓம்பும் அப்படின்னு ஆரம்பிச்சார். கர்மானுஷ்டானம் எனக்கு இல்ல, ஞான மார்க்கம்னா அதுலயும் எனக்கு பிரவேசம் இல்ல, அப்படி ஒரு ஞானமும் எனக்கு இல்ல, பக்தி பண்ணலாம்னா அதுக்கு வேண்டிய விசுவாசமும் என்கிட்ட கிடையாது, இப்படி அந்த மூன்று சாதனைகளுமே என்கிட்ட இல்ல, எதை கொண்டு கழிக்கிறது, எதை நினைச்சுட்டு சந்தோஷப்படுறது, என்ன பத்தி இதெல்லாம் இல்லையேங்கிற வருத்தமும் இல்ல அப்படின்னு சொன்னார். உடனே அடுத்தது ஒரு கால் அதெல்லாம் உனக்கு முடியாட்டி கூட ஏதாவது பிசிக்கலா ஒரு ஒரு மெக்கானிக்கலாவது ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கலாமே, போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன் அப்படின்னார். அதுவும் பண்ண மாட்டேன், ஏதோ இப்படி புஷ்பங்கள்லாம் இருக்கு சேகரிச்சு கட்டி உனக்கு மாலையா போடலாம், ஒரு கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னா அந்த கைங்கரியம் ஒரு உடலால காகிதமா பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியத்தையும் எனக்கு ஈடுபாடு இல்ல, தீதில்லா மொழிகள் கொண்டு உன் திருப்புணம் சுப்ப மாட்டேன் அப்படின்னு என்னோட வாக்க வச்சுட்டு லௌகீகமா எத்தனை பேச்சு பேசினாலும் பகவத் குணம் அப்படிங்கறது எனக்கு சுலபமா என் வாக்குல வராது, பகவன் நாமா அப்படிங்கறது நான் சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல போனா அது சொல்றதுங்கிறது அது நம்ம நேற்று தினமே சொன்னோம், எப்படி மகா பெரியவா சொல்லுவா அது வந்து யார் வேணா எடுத்து பேசிட கூடாது. ஏன் அப்படின்னா வஸ்து கௌரவம் குறைஞ்சு போயிடக்கூடாது. நமக்கு வந்து எதுல வந்து நமக்கு நிறைய ஈடுபாடு இருக்கும், நம்ம வாயை திறந்து பேசும்போது நமக்கு எது ஈடுபாடோ அதுதான் வாக்குல வரும். அப்ப லௌகீகமாவே நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருக்க கூடியவா ஒரு நாள் பகவத் விஷயமா பேசணும்னு வந்தா கூட அப்ப உதாரணங்கள்லாம் அந்த லௌகீக விஷயங்களாவேதான் வரும். ஏன் அப்படின்னா அதுக்கு சொல்வார் ராமகிருஷ்ண பரமஹம்சர், பெருங்காயம் சாப்பிட்டா பெருங்காய வாசனை தானே வாக்குல வரும் அப்படின்னு. நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதானே வாயில என்ன போறதோ அதுதானே வாயில என்ன வெளில வரும். அந்த மாதிரி லௌகீகமாவே ரொம்ப ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள், அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றார், பேசிட்டே பேசல் அல்லால் மகான்களோட சரணத்துல உட்கார்ந்துட்டு குருநாதர் சரணத்துல உட்கார்ந்துட்டு குருநாதர் நமக்கு ஆக்கியம் பண்ணி பகவத் குணம் சொன்னோமானால் அப்பதான் அது தீதில்லா மொழிகள் கொண்டு திருப்பணம் செப்ப மாட்டேன் அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா இப்போ முன்காலத்துலலாம் அப்படி ஒரு ஆச்சாரியரை நம்ம போய் அண்டி இல்லாத போனா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அப்படிதான் வச்சிருந்தா. நம்ம சனாதன தர்மமே எப்படி அப்படின்னா பிரச்சாரம் அப்படிங்கறதுல அவ்வளவு ஒரு ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு தர்மமா நம்ம சனாதன தர்மம் இல்ல. இன்னும் சொல்ல போனா எப்படி இருந்திருக்குன்னா யாருக்கு உண்மையாவே ஒரு குவெஸ்ட் இருக்கோ, யாருக்கு உண்மையாவே பகவான் அடையணும்னு அவளுக்கா ஒரு கேள்வி வந்து இதெல்லாம் நம்ம இப்படி பிறந்திருக்கோமே, இப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே, இது நம்ம ஏன் இங்க இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி நமக்கா ஏற்பட்டு அப்ப இதுக்கு ஒரு விடை அப்படிங்கிறது லோகத்துல எதுலையுமே அதுக்கு விடை கிடைக்காம இது அண்டி அப்படி அந்த விடை தெரிஞ்சவர்கள்லாம் அப்பெல்லாம் எங்க இருப்பா அப்படின்னா காட்டுலதான் இருப்பா. அந்த காட்டுக்கு அந்த அந்த குருநாதர்களை அந்த ஆச்சாரியர்களை தேடிண்டு போய் அதுவும் எப்படி தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான அவர்களுக்கு ரொம்ப அடங்கி இருந்து நம்ம அகங்காரத்தெல்லாம் விட்டு சுலபமா ஒண்ணும் எதையும் சொல்லி கொடுத்துட மாட்டான். இந்த காலத்துல வந்தா எவ்வளவு உபநிஷத் கதைகள்லாம் பார்த்தா அப்படி படிக்க வந்த குழந்தைங்கள்லாம் மாடு மேய்க்க விட்டுருந்தா அது மாடு மேய்க்கிறதே பண்ணிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் அந்த மாடே அவர்களுக்கு வந்து ஒரு ஞானத்தை கொடுத்தது, அக்னியை வந்து பார்த்துக்க சொன்னார் அது மட்டுமே கைங்கரியமா கொடுத்தார், அந்த அக்னியே அவருக்கு வந்து உபதேசம் பண்ணிட்டு அப்படின்னு எல்லாம் பார்க்கும்பொழுது குருமார்கள்லாம் வந்தியாப்பா இந்த புஸ்தகம் படி இதா கூடு அப்படின்னு தூக்கி வாரி கொடுத்துட மாட்டான். அந்த ஞானத்துக்கு தகுதியை சம்பாதிச்சுக்க வேண்டியிருந்தது. அதனால என்ன அப்படின்னா ரொம்ப சுலபமா ஏதோ பதுக்கி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக பதுக்கி வைக்கல, இப்ப பிரபலமா எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால யார் வாயில வேணா அது பூந்து எழுந்துக்கிறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு இல்லாம இருந்தது அந்த காலத்துல. ஏன்னா யாருக்கு உண்மையா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவ தேடி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இதுவே கத்தின்னு வந்து வந்து உட்கார்ந்தாதான் கீதையோ உபனிஷத்தோ இல்ல இத்திஹாச புராணங்களோ தெரியும், இல்லாத போனா கிடைக்காம இருந்தது. ஆனா இப்ப ரிசோர்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்பொழுது எதை வேணா நம்ம வந்து ஏதோ எல்லா எல்லா புக்குக்கும் எல்லா நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமோ தெரியாதோ எல்லாத்துக்குமே இப்ப டிரான்ஸ்லேஷன் எல்லாம் இருக்கு, எல்லாமே ரொம்ப ஈஸிலி அவைலபிளா இருக்கும்போது என்ன தோண்டிட்டோம்னா யார் வேணா படிச்சு யார் வேணா பேசிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதனாலதான் இங்க சொல்ற இது இல்லா மொழிகள் கொண்டு உன் திருப்பணம் சுப்ப மாட்டேன், அது வந்து அவ்வளவு ஜாகிரதையா அது ஏற்பட்ட விஷயம், ஏதோ அசால்ட்டா ஏதோ சாதாரண லௌகீக சப்ஜெக்ட் மாதிரி மனசுல வாங்கிட்டு அதை பேசிட முடியாது, அப்படி ஒரு பகவத் அனுகிரகம் குரு அனுகிரகம் இருக்கும்போது கூட பயந்து 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 இது குருநாதருக்கு சம்மதமா இருக்கணுமே இது பகவானுக்கு சம்மதமா இருக்கணுமே ஒரு வார்த்தை நம்ம சொல்லி மகான்களோட மனசு புண்படுற மாதிரியோ அவளுக்கு பாவம் கலையிற மாதிரியோ நம்ம ஒண்ணு சொல்லிடக்கூடாதே
நமக்கு ஒண்ணு தோணித்திருந்ததுனால அதை எடுத்துடக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப யோசிச்சு நிதானிச்சு ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லா பண்ண வேண்டிய விஷயம் பகவத்குணம் சொல்றது. அதனால இங்க சொல்றாரு, அப்படியாவது என் வாக்குல ஒரு தீது இல்லாம ஒரு தப்பான ஒரு சொல் இல்லாம அழகா போத்து உன் விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு தகுதியும் எனக்கு இல்ல. அதுவும் இல்ல அப்படின்னா மனசாலையாவது ஒரு அன்பு வைக்கலாமே. அதுக்குதான் சொல்றார், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்தில்லேன் அது தன்னாலே. எங்கேயாவது ஆழ்வார் அழகா சொல்றார், யார்கிட்டயாவது ஒருத்தர் கிட்டயாவது நமக்கு வாழ்க்கையில உண்மையான அன்பு இருந்தது அப்படின்னா லௌகீகமாவே நம்ம குடும்பத்திலயோ நம்ம மனைவி கிட்ட நம்ம குழந்தைங்க கிட்ட இல்ல நம்ம சிநேகிதர்கள் கிட்ட ஏதாவது யார்கிட்டயாவது லைஃப்ல ஒருத்தர் கிட்டயாவது நமக்கு உண்மையான அன்பு கலப்பம் ஒரு எந்த விதமான ஒரு கலங்கம் இல்லாத கள்ளத்தனம் இல்லாத தூய்மையான அன்பு நமக்கு ஒருத்தர் கிட்டயாவது இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அப்ப நமக்கு புரியும் இது ஒரு அன்பு இருக்கு அப்படின்னு அந்த அன்பை பகவான் கிட்ட திருப்ப முடியும், திருப்பிட்டா அது பக்தி ஆயிடும். ஆனா எங்க ஆழ்வார் சொல்றார், நான் வந்து எப்படி இருந்தேன் அப்படின்னா லௌகீகமா நான் யார்கிட்ட பழகினேனோ அவர்கள்கிட்டயே எனக்கு உண்மையான அன்பே இல்லையே. விஷ்ணு புராணம் சொல்றது, பரமசூருதி பாந்தவே சுத தனையா பித்ரு மாத்ரு பிருத்தி வர்க்கே சட்டமதி உபயாதியோ அர்த்த கிருஷ்ணா. பரமசூருதி எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர்கள், எனக்கு வெல்விஷர்ஸ், எனக்கு நல்லதே நினைக்கக்கூடியவர்கள், என் பந்துக்கள், என்னோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட குழந்தைகள், என்னோட அம்மா, என்னோட அப்பா, அப்படி இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே எனக்கு எப்படி இருந்ததுன்னா சட்டமதிகி அப்படின்னு அவ கிட்ட கூட நான் வந்து கபட்டமாதான் பழகினேனே தவிர ஒருத்தர்கிட்ட எனக்கு உண்மையான அன்பு இல்லாத போது திடீர்னு மனிதர்கள் கிட்டயே பிரத்யக்ஷமா நம்ம வந்து இவர்கள் நமக்கு பண்ணக்கூடிய நன்மையை பாக்குறோம், அவ யாருன்னு தெரியறது, அவ கூட பழகிறோம், அவர்கள்கிட்டயே நமக்கு உண்மையான அன்பு இல்லைன்னா பகவான் கிட்ட அந்த அன்பு எப்படி வரும், எப்படி திருப்ப முடியும்? அதனால சொல்ற, ஆதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன் அது தன்னாலே. ஏதில்லேன் எதுவுமே இல்லை. உன்னுடைய பக்தர்கள்லாம் எப்படி இருக்கானா, சகல காலமும் காய்கமாவும் கைங்கரியம் பண்றா, வாச்சிகமாவும் கைங்கரியம் பண்றா, உனக்கு மனசுலயும் அப்படி அன்பு வச்சுட்டு இருக்கா, இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட என்னை காப்பாத்திடுவேன், ஏது இல்லேன் ஒண்ணு கூட என்கிட்ட கிடையாது அப்படின்னும் பொழுது எல்லே அப்படிங்கிற எல்லேனா நம்ம ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது அலாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷோ இப்படி இப்படி போய் என்கிட்ட ஒண்ணு அந்த மாதிரி சொல்ற, ஏன் எதனால நான் இப்படி இழந்தேன், ஒண்ணுமே இல்லாம உன்கிட்ட ஒரு அன்பு இல்லாம உன்கிட்ட ஒரு ஏன் என்ன என்ன காரணமா இருக்கும், உன்கிட்ட ஏதாவது காரணம் இருக்கா, நீ ஒரு கால் கிட்ட இல்ல, யோ பரம்பதத்துலாம் போய் உட்கார்ந்துட்டு இருக்க, நீ கீழே இறங்கியே வரலன்னா அப்ப புரியறது. ஏன்னா எங்கேயோ இருக்கான் பகவான், அவன் யாருன்னே தெரியாது, அவன் கிட்ட அந்த அன்பு எப்படி வரும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா அப்படி இல்லையே, நீ கிட்ட வந்திருக்கியே, நீ ஸ்ரீரங்கத்துல வந்து படுத்துட்டு இருக்கியே, இப்படி கண் வளர்றையே, கண் அப்படி என்னை பார்க்கும்போது அன்போட பாக்குறியே, உன்கிட்ட இருக்கிற அன்பு எனக்கு தெரியறதுக்கு, நீ மேல அன்பு கொட்டுறது எனக்கு தெரிஞ்சு கூட என்னால உன்கிட்ட அன்பு காட்ட முடியல அப்படிங்கறது இல்லே, இது என்னது அப்படிங்கிறார். இல்ல உன்கிட்ட ஏதாவது தோஷம் இருந்தா எனக்கு உங்ககிட்ட அன்பு வராது. ஆனா நீ எப்படி இருக்கேன்னா, நீயும் நிர்தோஷமா இருக்க, உன்கிட்ட ஒரு தோஷம் இல்ல, இல்ல ஒரு கால் நீ என் தோஷம் பாக்குறவனா இருந்தாலும் நான் உன்கிட்ட வரமாட்டேன், எனக்கு பயம் இருக்கும். நம்ம நேர கோவிலுக்குள்ள போகும்பொழுதே இப்ப அயோக்கிய பையன் வராம்பார் அப்படின்னு நம்மளை பார்த்து பெருமாள் பேசல பேசலங்கிறோம், அவர் பேசினா நம்ம கோயிலுக்கு போவான்றது ரொம்ப டவுட் தான் இல்லையா, பயந்து போயிடுவோம். இங்கேயாவது நம்ம பண்ணதெல்லாம் அவருக்கு எல்லாமே தெரியும் தெரியாதது கிடையாது, இருந்தாலும் அதெல்லாம் சொல்லாம இருக்கார் நம்ம கிட்ட. நீங்க சொல்ற, ஒரு கால் நீ தோஷம் பார்க்க கூடியவனா இருந்தா அப்பவும் நான் பயந்துட்டு வரமாட்டேன், நீயும் அப்படியும் இல்ல ஒரு தோஷமும் நீ பார்க்க மாட்டேங்கிற. இல்ல நீ சம்சாரத்துக்கு ஒரு வைத்தியம்னா, எனக்கு உடம்பு ரொம்ப ஜுரமா இருக்கு ஒரு குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு அம்மா ஒரு மருந்து கொடுக்குறா, அந்த மருந்து சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு சுமாரா போயிடும், ஆனா அந்த மருந்து எப்படி இருக்குன்னா அப்படியே கசப்பான கசப்பு அப்படின்னு ஒரு மருந்து இருந்தா அந்த மருந்து பிடிக்காது அந்த குழந்தைக்கு அப்படின்னு இருக்கும். அப்படி ஒரு கால் நீ வந்து ஒரு பிட்டர் மெடிசனும் உன்கிட்ட வந்தா எனக்கு நல்லது, ஆனா அது ஒரு ரசிக்கிற மாதிரி இல்ல, அப்படியா அப்படின்னா அப்படி இல்ல, நீ எப்படி இருக்கேன்னா சம்சாராமய சுக வைத்தியா அப்படின்னு பக்திய பாடுற மாதிரி நீ எப்படி இருக்கேனா தேனாட்டம் இருக்கே பாலாட்டம் இருக்கே, அப்படி ஒரு அன்புமயமா ரசமயமா அவ்வளவு அழகா நீ எல்லா விதத்திலயும் உயர்ந்ததா நீ இருக்க, உன்கிட்ட எனக்கு அன்பு வரல, உனக்கு நான் வந்து ஆட்பட்டு இல்லைன்னா ஒரே ஒரு காரணம்தான், நான் பண்ண பாப்பம் அப்படின்னு, என் பாவம் தவிர வேற என்ன எல்லே, என் செய்வான் தோன்றினேனே, இப்படி போய் ஒரு பிறவி நான் எடுத்தேனே, இதுக்கு நான் பிறக்காமே இருந்திருக்கலாம், ஏன்னா எப்படி இருக்கணும், எந்த ஒரு ஜென்மால முழுக்க முழுக்க உனக்கு ஆட்பட்டு இருக்கணுமோ அப்படி துணி கூட இல்லாத ஒரு ஜென்மா எனக்கு இருந்த என்ன பிரயோஜனம், எப்படி இருக்கணும்னா கோபிகள்னா இருந்தா இல்லையா, தன் மனஸ்கா ததா லாபாகம்
तद्विचेष्टात् धात्मिकाः तद्गुणान्येव गायन्त्यः नात्मागाराणि सस्वरुः அப்படின்னு தன் மனஸ்கா தத் ஆலாபாக தத் விசேஷ்டாக அப்படின்னு தன் மனசாலையும் வாக்காலையும் உடனாலையும் கண்ணன் மயமாவே இருந்தா கண்ணனாவே ஆயிட்டா. அந்த க்ஷணம் அவளுக்கு பகவான பிரிஞ்ச நேரத்துல அவர்களுக்கு வேற மொத்தமா அவர்களே கண்ணனா மாறி தன்மயப்பட்டுட்டா இல்லையா, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வருத்தப்படுறார் ஆழ்வார். அப்படி ஒரு கைங்கரியம் பண்ண முடியலையே, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியலையே, பண்ண மாட்டேங்கிறேனே அப்படின்னு அந்த கைங்கரியத்துக்கு தான் அப்படி ஆசைப்படுற. எந்த அளவுக்கு திருமாலையில பகவன் நாமத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பகவன் நாமத்தோட ஒரு பெருமைய அங்கங்கங்க முதல்ல இருந்து முதல்ல எல்லாம் கேட்க 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 எல்லாருக்கும் என்ன தோணும்னா, இந்த பகவன் நாமத்தை தவிர வேற ஒண்ணுமே சொல்ல போல் இருக்கு ஆழ்வார், இந்த வேற விஷயமே வரலையே அப்படின்னே கூட தோன்ற அளவுக்கு பகவன் நாமம் இருந்து அது பின்னாடியே நம்ம பார்த்தா அதேதான் சொல்லிட்டே வருவார். வாக்குல நாமம் வரணும், வாக்குல நாமம் வரணும் அப்படிங்கறதுனா பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றார். கூடையே ஒட்டி சொல்லக்கூடியது பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியம். அந்த கைங்கரியம் அப்படிங்கிறது தொண்டு அப்படிங்கிறது ரொம்ப பிரதானம். வைஷ்ணவ லட்சணம் அப்படின் போது தொண்டுதான் அதுல ரொம்ப பிரதானம். அது எந்த அளவுக்கு அப்படின்னா அனுபவம் அப்படிங்கிறது கூட இரண்டாவது படிதான். கைங்கரியத்துக்கு அப்புறம் கைங்கரியத்துக்கு ஹானி இல்லாத அனுபவம் தான் அவ ஏத்துப்பான். கைங்கரியத்துக்கு ஹானி இருக்குமானால் அந்த அனுபவமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கைங்கரியத்துக்கு பிரதானம். அந்த கைங்கரியத்தை பார்த்து பகவான் அப்படி உகப்படையறான், எனக்கு அவ்வளவு பிடிக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு வரலாற்றை படிக்கும்பொழுது அதுல நம்ம வந்து நிறைய பார்ப்போம். நிறைய சின்ன பசங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் அவர் சத்தங்கத்துக்கு வருவா. தட்சிணேஸ்வரில் அவர் இருந்த போது அவர் ரொம்ப சாதாரணமா இருந்தார். ஒரு பட்டாட்டோப்பம் கிடையாது, ரொம்ப சாதாரணமா அவர் ஒரு பூஜாரியா அந்த கோவில்ல இருந்துட்டு இருந்தார். அவர் பாட்டு அவர் ரூம்ல இருப்பார், நிறைய ஜனங்கள் அவருடைய ஒரு அந்த தெய்வீகம் இங்க எந்த இடத்துல அப்படி பரிமளிக்கிறதோ அந்த இடத்துல தானா எல்லாரும் வந்து சேருவாளி அடியார்கள்னா அப்படிதான் அவர்கிட்ட வந்து எல்லாரும் அண்டி இருந்தா. அப்படி வந்தபொழுது அவளுக்கு என்ன எந்த மார்க்கம் சரியோ அதை கணிச்சு இவர்களுக்கு இதுதான் சரி அப்படின்னு அந்த பாதையில தான் அவர் அவளை போடுவார். அப்படி பார்க்கும்பொழுது நிறைய பேரை அவர் தியானம் பண்ண சொல்லுவார். அதுவும் தியானம்லாம் பண்ணும்போது அவரோட சன்னிதியிலே கூட இல்ல, அங்க அப்படியே பஞ்சவட்டியில போய் தியானம் பண்ணுவோம், அப்படியே அங்க போய் கோவில போய் தியானம் பண்ணுவோம் அப்படின்னு கலப்பி விடுவார். அப்ப சாரதா தேவி ஜெயராம் பாட்டியில இருந்து இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு பைத்திய புட்டுன்னு எல்லாம் சொல்லி சரதாதேவி ரொம்ப பயமூர்த்தி விட்டா. அப்ப சாரதாமணி என்ன பண்ணா, என்ன ஆனாலும் தன் புருஷன் தான் வந்து பாத்துக்கிறது அப்படின்னு நடந்தே வந்துட்டா ஜெயராம் பாட்டியில இருந்து அவரை பாக்குறதுக்கு. அப்ப வந்ததுல இருந்து அங்கேயே நகபத்துல அங்கேயேதான் இருப்பா, தங்கிட்டு இருந்தா. இப்ப தங்கிட்டு இருந்து கைங்கரியம் எல்லாம் பண்ணுவா, வெளிக்காத்தால எழுந்து எல்லாருக்கும் முன்னாடி போய் ரொம்ப 3-4 மணிக்கெல்லாம் போய் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் ஆகாரம் எல்லாம் பண்ணி, ஆனா அங்க நகபத்திலேயேதான் இருப்பா. ஆகாரம் கொடுக்கறதுக்கு மட்டும் பரமஹம்சரோடைய அந்த உள்ளுக்கு தட்சிணேஸ்வரர் அந்த கோயில இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்கு போயிட்டு அவர் கொடுத்துட்டு வருவா, அப்படிதான் இருந்தா. அப்ப சாரதாமணிக்கு ஒரு முறை அவளுக்கு ஒரு ஆசை வந்தது. என்ன அப்படின்னா, எல்லாரும் இப்படி தியானம் அவர் முன்னாடி பரமஹம்சர் சொல்லி அத்தனை பேரும் அப்படி தியானம் பண்றதை பார்த்த உடனே அவளுக்கு தோணித்தா, அப்படி ஒரு தியானம் நம்ம பண்ணவே இல்லையே, நமக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவமே இல்லையே, அந்த சமாதியில கொஞ்சம் அப்படி இருக்கிறதுங்கிற அனுபவம் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சா, நித்தியம் காத்தாலும் எழுந்து கொஞ்ச நேரம் அப்படி தியானம் பண்ணுவா. அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அடுத்த நாள் பண்ணும்போது அந்த தியானத்துல உட்காண்டவள் அந்த சமாதிக்கே போயிட்டான். அது போயினா அது அதுல இருந்து வெளிலையே அந்த லோக பிரஜையே இல்லாம போயிடுது சாரதாமணி. லோக பிரஜையே இல்லாம அப்படியே அதுலயே ஆழ்ந்து இருந்து கொஞ்ச நேரம் கட்சி கண்ண திறந்து பார்த்தா ரொம்ப நாழி ஆயிடுத்து. எந்த வேலைக்கு பரமஹம்சருக்கு போய் அன்னம் கொடுக்கணுமோ அது கொடுக்காம கொடுக்கறதுக்கு நான் நாய்க்கு கட்டி போயிடுது. இவ வரலன்னு தெரிஞ்சுட்டு அன்னத்தை பண்ணி வச்சிருந்ததை மட்டும் யாரோ கொண்டு போய் அவர்கிட்ட வச்சுட்டா, ஆனா அவர் சாப்பிடல. அதுக்கப்புறம் இவ போனதுக்கு அப்புறமா அவருக்கு சாப்பிடற நேரம் தாண்டி போயிடுது. அதுக்கு அப்படி வருத்தப்பட்டு பரமஹம்சர் கிட்ட அன்னைக்கு வேண்டின்றால், இனிமேல்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வரவே கூடாது ஜென்மால. ஏன் அப்படின்னா, இவங்க கைங்கரியம் பண்ணாம இப்படி ஒரு அனுபவம் வருமானால் அந்த அனுபவம் எனக்கு வேண்டாம், உங்க கைங்கரியத்துக்கு பாதகமா போயிருக்க இந்த அனுபவம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு பிரார்த்திப்பாளானால் அது அதோட அருமை, அந்த கைங்கரியத்தோட அருமை. அதுதான் ஆழ்வார் இங்க சொல்றார், அப்படி ஒரு அருமையான கைங்கரியம் இல்லையா, அந்த கைங்கரியம் பண்றவா அவளுக்கு என்ன அவ புரிஞ்சுக்க வேண்டியது, அவ அனுபவத்தை விட்டு கொடுத்து மற்றவர்களுக்கு அந்த அனுபவம் வரத்துக்காக அந்த கைங்கரியம் பண்றான். 10 பேர் இப்ப உற்சவம் அப்படின்னா 10 பேர் பெருமாளை தூக்கிட்டு புறப்பாடு பண்றவாளால பெருமாளோட நட அழைக்க பாக்க முடியுமா?
எந்த கத்தியில வரான்னு பார்க்க முடியாது. ஆனா அவாதான் அந்த கத்தியிலே பெருமாளை நடத்திட்டு போனாலும் அந்த பெருமாளுடைய அழகு பார்க்க முடியாது. ஆனா லட்சம் பேர் உற்சவத்துல நம்ம வந்து அந்த ஒரு பெரிய பிரேமி குழந்தை அங்க ஏன் அப்படி வரும்போது அதை அனுபவிக்கும் பொழுது பின்னாடி இத்தனை பேர் இந்த பேக்ரவுண்ட்ல அத்தனை பேர் கைங்கரி பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அப்படிங்க சமைச்சினங்க பரிமாறிண்டு அத்தனை வேலைகள் இருக்கோ அத்தனை வேலையை பண்ணிட்டு அவ வந்து புறப்பாடு கூட கூட வருதோ குருநாதரோட கதையில வந்து உட்கார்ந்து கேட்கறதோ அதெல்லாம் அவளால பண்ண முடியாது. அத்தனை வேலைகள் அவ பண்ண வேண்டி இருக்கும். ஆனா அவ அவர்கள் அந்த வேலை பண்ணாத போனா இத்தனை லட்சம் பேருக்கு இந்த அனுபவம் கிடைக்கும். அப்ப அவர்கள் பண்ற தியாகம் எப்பேற்பட்ட தியாகம் இல்லையா, அந்த அந்த கைங்கரியத்துக்கு அப்படி ஒரு பெருமை. அந்த கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறார், அது எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அது ஒரு கதை எடுக்கிறார் ராமாயணத்துல இருந்து, அதை சொல்றார். குரங்குகள் மலையை நுங்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீரடை கல்லுற்ற சலமில்லா அணிலம் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்சம் வஞ்சனே நெஞ்சு தன்னால் அரங்கனாக்கு ஆட்சியாதே அழியத்தேன் அயர்கின்றேனே. குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி அப்படின்னு சேத்து பந்தன லீலைய ஸ்மரிக்கிறார். ஆச்சரியமான லீலை ராமபிரான் இக்கரையில வந்துட்டார். நம்ம ஏற்கனவே இத பார்த்தோம், யுதிஷ்டர் அங்கேருந்து வந்தார், சரணாகதி பண்ணார், அதுக்கப்புறமா நீங்களும் சரணாகதி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தார். அது ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிட்டார், இப்படி சரணாகதி பண்ணும் பண்றேன்னு இவர் ராமர் ஆரம்பிச்சு அது எரியும் வெறிக்கோள் வேலை அப்படின்னு அவர் வந்து ஒரு சரணாகதம் பண்றேன்னு ஆரம்பிச்சார். ஆனா அவருக்கு அது பண்ண தெரியல. அடுத்து சமுத்திரராஜனே வந்து மிரண்டு போய் இவர் கோபம் பகவான் கோபம் வந்து சமுத்திரராஜன் அங்கேருந்து வந்து ஒரு வழியை சொன்னார், நீங்க சேத்து பந்தனம் பண்ணலாம், உங்க இந்த குரங்குகள் கூட்டத்திலேயே நலன் அப்படிங்கிறவர் விஸ்வகர்மாவுடைய ஒரு அம்சம், அவர் அவதாரம், அதனால அவருக்கு இது இந்த எப்படி இந்த அணை கட்டணம் கடல் மேல எப்படி அணை கட்டணம்னு அவருக்கு தெரியும், நானும் அதுக்கு ஒத்தாசையா இருக்கேன், நீங்க அந்த மாதிரி கடல்ல அணை கட்டுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். உடனே எல்லா குரங்குகளும் சேர்ந்து இந்த சேத்து பந்தனம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறா. அதான் இங்க சொல்றார், எப்படின்னா குரங்குகள் மலையை நோக்க எல்லா போட்டி இடத்துல வால்மீகி பகவான் சொல்லும் போது சொல்ற இந்த சமுத்திர கரையில ஒரு சமுத்திரம் மாதிரி நின்றுன்றதுதான் அந்த வானர கூட்டம், எண்ணிக்கையே கிடையாது அத்தனை குரங்குகள். அவ எல்லாருமா சேர்ந்து அதுல நிறைய பேர் எப்படின்னா ஸ்டால்வாட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நளன் என்ன நீலன் என்ன அனுமான் என்ன அங்கதன் என்ன ஜாம்பவான் என்ன அப்படி அவர்கள் எல்லாரும் பெரிய பெரியவர், எல்லாருமே தேவ அம்சம், எல்லாமே தேவதா அம்சம், யாரும் வந்து சாதாரண குரங்கு கிடையாது. அவர்கள்லாம் சேர்ந்து சேர்த்து மந்தனம் பண்றா. எப்படி பண்றா அப்படின்னா எல்லாரும் அந்த மலைகளை அப்படியே தூக்கி தூக்கிட்டு வராளாம். தூக்கிட்டு வந்தா இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் கட்டினா அந்த கட்டுறவாளுக்கு எல்லாம் கூலி உண்டு இல்லையா, இந்த வேலை பண்றவாளுக்கு எல்லாம் இவாளுக்கு என்ன கூலி அப்படின்னா அப்படி முதல்ல அப்படி ஒரு மலை அப்படி தூக்கின்னு போகும்போதே சமுத்திரத்தை நோக்கி நடப்பானா, ஆனா கண்ணு எங்க இருக்கும்னா அந்த பக்கம் ஒரு கல்லு மேல ராமபிரானும் லட்சுமண ராமபிரான் உட்கார்ந்துட்டு இருக்கா, லட்சுமணன் நின்று இருக்கா, சுக்ரீவர் கை கட்டி நின்று இருக்கா, இவர்கள் பார்வை எல்லாம் எங்க நான் அந்த ராமனை பார்த்துட்டு இருப்பான், என்ன அவர் நம்மள பாக்குறாரா அப்படின்னு பாப்பாளாம். அந்த வேலை பண்ணும்போது அந்த அப்படி தூக்கி அங்க போகும்போது அவர் பார்த்துட்டார், நான் அடுத்த வாட்டி என்ன தலையில ஒரு மலை தோல்ல ரெண்டு மலை கையில ரெண்டு மலை அஞ்சு மலையும் தூக்கிட்டு தூக்கிட்டு வருவானா. குரங்குகள் மலையை நூக்க எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா இத்தனை குரங்கு சேர்ந்து அத்தனை மலையை எடுத்தா குரங்குகள் மலைகளை நூக்கன்னு சொல்லலாம், குரங்குகள் மலையை நூக்க அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப பராக்கிரமம் உடைய குரங்குகள்லாம் நாலஞ்சு மலையா தூக்கிட்டு போக ஏற்கனவே மலைகளை விட குரங்குதான் அதிகமா இருக்கும், மலை கம்மியா இருக்கும், ரொம்ப குரங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லா குரங்குக்கும் என்ன ஆசைனா இந்த கைங்கரியத்துல தங்களுக்கு ஒரு பங்கு வேணும்னு எல்லா குரங்குக்கும் ஆசை. அப்ப என்ன பண்றது, ரொம்ப நல்ல பராக்கிரமம் இருக்கவெல்லாம் சும்மா இல்லாம நாலஞ்சு மலையெல்லாம் தூக்கிட்டு, ஏற்கனவே மலைகள் எல்லாம் கம்மியா இருக்கு, இதுல வேற ஒத்தரே நாலஞ்சு மலை எல்லாம் தூக்கிட்டு போனா வித்து குட்டி குரங்கு எல்லாம் என்ன பண்ணும், அதனால என்ன பண்ணித்தான் நாலஞ்சு குரங்கா பெரிய குரங்கு ஒரு மலை எடுத்ததுன்னா மீறி குரங்கெல்லாம் தொட்டுண்டே வருமா, அது கூட எதுக்குண்ணா நான் பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ற என்னன்னா உபாத்யாயன் கசை போலே அப்படின்னு. ஸ்கூல்ல வந்து டீச்சர் ஏதாவது ஒரு பையன் ஏதாவது தப்பு பண்ணா உடனே டேய் அந்த குச்சியை கொண்டு வாடா அப்படின்னு சொன்னா என்னன்னா பத்து பையன் கடகடன்னு ஓடி போவாங்க, ஓடிப்பா என்ன பண்ணுவாங்க இத்திரூண்டு குச்சி ஒரு ஸ்கேல் அந்த பக்கம் எங்க உள்ள வச்சிருப்பேன் அந்த ஸ்கேல பத்து பேர் பத்து வருவாங்க, ஏன்னா நம்ம நம்ம கொண்டு கொடுத்தா நம்மள அடிக்க மாட்டார் அப்படின்னு. அது எப்படி அதாவது அந்த அந்த உபாதியான அந்த டீச்சருக்கு யூ ஹாவ் டு ப்ளீஸ் ஹிம், நானும் பண்ணேன் நானும் பண்ணேன்னு காட்டுற மாதிரி பத்து பேர் போய் அதை எப்படி எடுத்துன்னு வருவாளோ
அந்த மாதிரி சொல்ற உபாத்தியாயன் கசை போல அப்படி இந்த குரங்கெல்லாம் பெரிய மலை ஒன்னு எடுத்துன்னா மற்ற குரங்கெல்லாம் கீழே தொட்டுட்டே வருதான். அது எப்படி வருதுன்னா இது எல்லா மலை கம்மியா இருக்கு இல்லையா, அழகா சொல்றார் குரங்குகள் மலையை நூக்க. என்ன சொல்லணும், மலையை போடன்னு சொல்லணும், இந்த சமுதிரத்துல மலையை தூக்கி தூக்கி போட்டுது அப்படின்னு தானே சொல்லணும். அப்படி சொல்லாம மலையை நூக்க அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு மலைய ஒரு குரங்கு கூட்டம் இப்படி கும்பலா தூக்கிட்டு வர இன்னொரு குரங்கு கூட்டம் நிக்குமா, அந்த குரங்கு கூட்டத்துக்கு இதை பாஸ் பண்ணுவானா, அந்த குரங்கு கூட்டம் அடுத்த குரங்கு கூட்டத்து கொடுக்குமா, இப்படி அப்படியே போனா தூரத்துல வந்து அப்படி இருக்கான். அந்த மலை அப்படி மெல்லமா அப்படி நகர்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு நூலை எடுத்து முத்து கோத்தோமானா அந்த முத்தை இப்படி கோத்துட்டு அந்த முத்தை இப்படி நகுத்துவோம் இல்லையா, அதனால நூக்கறது. அந்த மாதிரி இந்த மலையை வந்து அப்படியே நூக்குற மாதிரி மலையை நூக்க அப்படின்னா. இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, வழக்கமா குரங்குன்னு சொன்னாலே குரங்கு கையில மாலை மறியணும்னு சொல்லுவோம், குரங்கு கையில பூ மாலை அப்படின்னா பிச்சு எடுத்துரும். ஆனா இந்த இடத்துல என்னன்னா பூ மாலை கோக்குறா மாதிரி மலைய கோக்குறானா. அது மட்டும் இல்ல, ஒரு ஆச்சரியம், இஷ்டத்துக்கு நம்ம தண்ணியில கொண்டு போய் கல்ல போட்டுட்டா அது அணைய ஆயிடாது இல்லையா, அது ஒரு ஆர்டரா அது அழகா ஒரு கரெக்டா லைன்ல போகணும் இல்லையா. அதனால சில குரங்கெல்லாம் என்ன பண்றதுதான், ஒரு கயிறை பிடிச்சுட்டு இருக்கோம் சமுத்திரத்துல, இதுக்குள்ளதான் வரணும், அப்பதான் ஸ்ட்ரெயிட்டா அது லங்கைக்கு போகும் அப்படின்னு. அதனால மலையை நூக்க அது ஒரு நூல பிடிச்சுட்டே போறாளாம், இந்த பக்கம் இப்படிதான் வரணும் இப்படிதான் வரணும்னு. அதனால சொல்ற குரங்குகள் மலையை நூக்க என்ன பலம், ராம கட்டாட்ச பலம். அது வச்சுட்டு இவர்கள் எல்லாம் தூக்கி தூக்கிட்டு போறா. எல்லாருக்கும் என்ன அப்படின்னா வேக வேகமா துறையோட எல்லாருக்கும் அவசரமா தூக்கிட்டு வருது, கும்பல் கும்பலா அப்படி கொண்டு கொடுக்கறது. என்ன ராமருக்கு, ராமர் இந்த தாண்டி அந்த பக்கம் போயிடணும், லங்கைக்கு போயிடணும், லங்கைக்கு போயிடணும், அவர் படுற துக்கம் அப்படின்னு இவர்கள் அவ்வளவு தாபத்தோட இவ்வளவு ஆசையோட எல்லா குரங்கும் அத்தனை குரங்கு ராமாயணத்துல அங்கங்க சொல்ற இந்த குரங்குகளுக்கு ராமர் மேல இருந்த பிரேம அப்படிங்கிறது சுக்ரீவனுக்கு லக்ஷ்மணருக்கு ஹனுமானுக்கு எல்லாம் இருந்ததை காட்டிலும் அதிகமா இருந்தோம். அவர்களுக்கு அவ்வளோ விபீஷணர் வரும்போது இவெல்லாம் ஏன் முதல்ல கல்லால் அடிச்சானோ ராமர் மேல அவர்களுக்கு இருந்த அப்படி ஒரு பிரேம, நம்மதான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்த ஒரு ஆசை. அதனாலதான் அப்படி வேலை பண்ணுவான். அப்படியா இவர்கள் குரங்குகள் மலையை நூக்க, அப்படியர்கள் மலையெல்லாம் அப்படி போட்டு ஒரு பாலம் கட்டின்னு இருக்கும் பொழுது குளித்துத்தாம் புரண்டிட்டோடி ஒரு குட்டி அணில் இந்த கைங்கரியத்தை பார்த்துட்டு இருந்ததான். இவர்கள் எல்லாம் அப்படி சேர்ந்து பண்றத எதுவுமே ஒரு பெரிய கைங்கரியம் ஒருத்தர் பண்றத பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், கை குவிப்போம். அவளால முடியும்பா, நம்மளால முடியாது அப்படின்னு தானே முக்காவாசி பேருக்கு மனசுல எண்ணம் அப்படிதான் வரும். இது நம்மளால ஆகுமா, எதுவும் பண்றா, அவளுக்கு நமஸ்காரம் வேணா பண்ணலாம், நம்மளால முடியுமா அப்படின்னு தானே தோணும். அப்ப இந்த குட்டி அணில் பராக்கிரமசாலிகளா இருக்கக்கூடிய தேவாம்சங்கள்லாம் உடைய இந்த குரங்குகள்லாம் பெரிய பெரிய மலையெல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி வந்து அஞ்சு மலை ஆறு மலாம் தூக்கி வந்து அப்படி போடும்போது அதை பார்த்து ஒரு பிரமிப்பு ஏற்படணும் இல்லையா, ஆஹா இப்படி ஒரு கைங்கரியம் பண்றாளே இவாளாம் அப்படின்னு போனணும் இல்லையா. அந்த அணிலுக்கு என்ன தோணித்தான், இப்படி பண்றாளே நம்ம பண்ண முடியுமான்னு தோணலையா, இப்படி பண்றாளே நம்மளும் கூட பண்ணணும்னு தோணிதான். இந்த இடத்துல இந்த இந்த முழு உபாக்கியானம் எதுக்கு அப்படின்னா, கைங்கரியம்னா பண்றதுக்கு நமக்கு எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன பாவம் வேணும், இந்த ஒரே ஒரு பாசனத்தை நம்ம என்னைக்கும் மனசுல வச்சுட்டோமானால் கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கைடா இருக்கு அப்படிதான் இங்க சொல்ற. இதுக்கு என்ன தோணித்தான், இவர்கள்லாம் இப்படி வேக வேகமா பண்றா நம்ம என்ன பண்ண முடியும்னு தோணாம நினைக்கிறதாம் இந்த அணில், என்னன்னா இவர்கள்லாம் இப்படி பண்றாளே இவாளும் வேகமாவே பண்ண மாட்டேங்கிறான். குரங்குலாம் ஒரு ஒரு வேகம் வேண்டாமோ, ராமர் பாவம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு கரத்தால இருந்து கட 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 அணில் இந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்க வேண்டாமோ, இவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வேகமே இல்ல, ஒரு கால இவர்களுக்கெல்லாம் ஆளு பத்தலன்னு தோணிது. இப்பதான் சொல்றா குரங்குகள் மலையை நூக்கன்னு, அவ்வளவு குரங்குறது மலைதான் இல்ல போடுறதுக்குன்னா இந்த அணில் பாகவதற்கு தோன்றதா என்ன தோன்றது அப்படின்னா, இந்த ஆளு ஆள் பலம் போறல இவாளுக்கு, நம்ம ஒருத்தர் கூட போனாதான் இந்த வேலை நடக்கும் அப்படி தோன்றதான், நம்ம ஒருத்தர் பண்ணாதான் இது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதான். அதனால என்ன பண்றது, நம்மளும் கைங்கரியம் பண்ணலாம், என்ன கைங்கரியம் பண்ணலாம்னா இவர்கள் எல்லாம் இந்த மலையை தூக்கி தூக்கி போட்டு பாலம் கட்டுறாடா ஒரு யோசனையே இல்லை, என்னன்னா அப்படி சும்மா கல்லு போட்டா போதுமா, நடுவுல மண்ணு போட்டு அதை ரொம்ப சிமெண்ட் பண்ண வேண்டாமா, ரெண்டு ரெண்டு கல்லு வச்சுட்டே போக மாட்டா இல்லையா, ரெண்டு ரெண்டு கல் நடுவில் சிமெண்ட் மாதிரி போட்டு போட்டு அதை அடைச்சுட்டே வரணும் இல்லையா, அந்த மாதிரி மண்ணு நிரப்ப வேண்டாமா அப்படின்னு நினைச்சுட்டு இந்த அணில் பாகவதர் கிளம்பினார். என்ன பண்றதுக்குன்னா மண்ணு நிரப்புறதுக்கு, எது நடுவுல மலை மலையா தூக்கி போட்டுட்டு இருக்கா, அந்த மலை நடுவுல மண்ணு இவர் நிரப்பிடுவாராம், அப்படி நிரப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு குளித்து தாம் புரண்டிட்டோடி, குளித்து
இந்த பாலகருக்கு எப்படி தெரியறது பாருங்க, கைங்கரியம் பண்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படிங்கறதுனால போய் குளிக்கறதான். குளித்து அது எப்படின்னா முழு உடம்பையும் அதை முக்கி எடுக்கிறதான். குளித்து தாம் பொருள் டிட்டோடி அது நல்லா முக்கி எடுத்து நல்லா நினைஞ்சதுக்கு அப்புறமா அப்படி வேகமா அந்த மணல் அப்படி உருண்டு 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 ஓடி ஓடி உருள்றதான். எதுக்காக அப்படின்னா அந்த உடம்பு முழுக்க அந்த மணல் ஒட்டிக்கும். ரெண்டே அதுக்கு குட்டி கை இல்லையா, அந்த குட்டி கையால அப்படி ரெண்டு மணல தூக்கி கொண்டு போய் போட்டா ஏதோ என்ன வழக்கமா யாராவது கேட்டா சார் அவள் எல்லாம் தெரியவா சார் அவ பண்றா, என்னால முடிஞ்சது ஏதோ எனக்கு ஆனது நான் பண்றேன் அப்படின்னு கூட பண்றவா இருப்பா. அது முடியவே முடியாது, நம்மால ஆகாதுப்பா அப்படின்றவா இருப்பா. இல்ல ஏதோ என்னால முடிஞ்சது 10 ரூபாய் போடுறேன் சார் அப்படின்னு சொல்றவா இருப்பா. ஆனா இது எப்படி அப்படின்னா ஏதோ என்னால முடிஞ்சது பண்றேன் அப்படின்னு இல்லாம தன்னால முடிஞ்சதுல மேக்சிமம் எது முடியுமோ அது பண்ணணும்னு அது மொத்தமா அந்த உடம்பு ஃபுல்லா நினைஞ்ச உடம்ப அந்த மணல்ல போட்டு நல்லா புரட்டினா உடம்பு மொத்தம் அந்த மணல் ஒட்டிக்கும் இல்லையா. ஒட்டின உடனே அது கட கடகடன்னு போய் ரெண்டு மலை நடுவுல உடம்பை ஆட்டி அப்படியே உதுக்கறதா அந்த மண்ணெல்லாம். அந்த மண்ணெல்லாம் நல்லா உதுக்கு திரும்பி வேகமா ஓடி வந்து திரும்பி நினைஞ்சு ஒரு வாட்டி திரும்பி குளிச்சு அலையில திரும்பி இதுக்கு நினைக்கிறதா குளித்து தான் புரண்டிட்டோடி. ஒரு ஒரு முறையும் இந்த மாதிரி அதுக்கு என்ன பிளான் அப்படின்னா நம்ம போய் இந்த கடல்ல இப்படி நினைச்சு நினைச்சுண்டு இந்த மணல்ல போய் இப்படி கொட்டினோமானால் எப்படியும் கொஞ்ச நேரத்துல கடல் ஒண்ணும் வத்தி போயிடும். நம்ம நம்ம முழுக்க முழுக்க உடம்ப நினைச்சு நினைச்சு எடுக்கிறோம், தண்ணி எல்லாம் அதுலயே வத்தி போயிடும், அப்புறம் மணலும் நிரப்பின மாதிரி இருக்கும், சீக்கிரமா வேலை முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறதும் அப்படி ஒரு பாவமும் அந்த அணிலுக்கு. இதெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளையோட ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் சொல்றார். மொத்தமா இப்படி சமுத்திரம் எல்லாம் வத்தி போயிடும், நம்ம நம்ம இப்படி குளிக்கிறோம் அதுல போய் குளிச்சு குளிச்சு எடுத்தா தண்ணி எல்லாம் காலியா போயிடும், அப்புறம் மணலாவும் நம்ம சுத்தமா போட்டு நான் நிரப்பிட்டோம்னா கடகடன் ஆயிடும். ஏன்னா குளித்து தாம் சொல்றார் பெரியவாச்சான் தாம் அப்படின்னா என்னன்னா அதுக்கு அந்த கைங்கரியத்துல அப்படி ஒரு அபிமானமும் என்னன்னா அந்த குரங்கால எல்லாம் இந்த மணல போட முடியாது நம்ம தான் பண்றோம். இதுன்னா அகங்காரம், அகங்காரம் இல்ல அபிமானம், இதுதான் அழகு. நம்ம பண்ணணும், நம்ம பண்ணணும், நான் பண்ணி நான் பண்ணி என்ன ஆக போறது அப்படின்னு நினைக்கிறவன் கைங்கரியத்துக்கு நாயக்கே கிடையாதுங்கிற. நான் பண்ணா நான் பண்ணாதான் ஆக போறதா, அவர் பெருமாள் அவரே அவர் பெருமாள்னு அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும். ஆனா கைங்கரியம்ங்கிறது நமக்காக பண்றது இல்லையா, பெருமாளுக்காக நம்ம என்ன பண்ணிட முடியும். அதனால இதுக்கு என்ன தோன்றதுன்னா நம்ம பண்ணணும் பத்தியா, அந்த வாழ்ற கால முடியாதது நம்ம பண்றோம் அப்படின்னு புரண்டிட்டு ஓடி மணல்ல அப்படி போரண்டு வேகமா ஓடுறதும் வேகமா ஓடுற வானரர்கள்லாம் இருக்கா இல்லையா, அந்த குரங்கெல்லாம் அப்படி பாக்குறது இந்த திடீர்னு அணில் குறுக்கும் நெருக்கும் வேகமா ஓடுறது தூக்கிட்டு போகும்போது அது அணிலாரே அணிலாரே என்ன என்ன அவசரம் எங்க இப்படி ஓடிட்டு இருக்கே என்ன ஆச்சு உடனே அந்த அணில் வந்து இப்படி பாக்குறதான் குரங்கெல்லாம் பார்த்து சொல்றதா பெருமாளுக்கு பகல் அமுது லங்கையில் வடக்கு வாசலில் விடுவித்ததாயிருக்கும் உங்களுக்கு துறையற்றி இருந்தீர் அப்படிங்கறதும். என்னன்னா ராமபிரான் பார்த்தேன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க பகல் வேலை லஞ்சு லஞ்சுக்கு சாப்பாடு அந்த அக்கறையில லங்கையில ஆகணும், அதுக்காக நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், நீங்களாம் உங்க ஸ்பீட்ல பண்ண நடக்காது, அதனால நான் வந்திருக்கேன் ராமருக்கு அந்த பக்கம் மத்தியான வேலைக்குள்ள மத்தியான உணவு லங்கையில அக்கறையில பண்றதுக்காக நான் அதை வேகமா இந்த வேலை பண்றேங்கிறதா அப்படி ஒரு வேகம். குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடி. இங்க என்ன கைங்கரியம் இது, தரங்கனி நடை கல்லுற்ற சலமிலா அணிலம் போலேன். பேர்பட்ட கைங்கரியம் யாராவது வழக்கமா ஒரு கைங்கரியத்தை பத்தி சொல்லும்பொழுது இது இந்த இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், அணில் பாகவதர் பண்ண கதை அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம். ஆனா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த கதைய. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவா, நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா சார் அவர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார், என்னால முடிஞ்சது ஏதோ அணில் மாதிரி ஒரு 10 ரூபாய் அப்படிங்கிறது மகா தப்பா. ஒரு ஒரு சத்தங்க அன்பருத்தர் எப்பவுமே சொல்லுவார் அப்படி சொல்றவாட உதைக்கணும் அப்படின்னு சொல்லவே கூடாது. எப்படி அந்த அணில் பாபு பண்ற வேலையை பண்ணிட முடியுமா ஒருத்தரால, அவர் அத வந்து எல்லாரும் என்ன நினைச்சுப்பா ஏதோ நானும் அணில் மாதிரி அப்படின்னா நானும் ஏதோ கொஞ்சமா அணில் என்ன கொஞ்சமாவா பண்றது சொல்றாரு. இங்க தரங்க நீர் அடைக்கல் ரிஸ்க் தட் இட் இஸ் டேக்கிங், ஏதோ என்னால ஏதோ ஆனந்த பண்றேன் அப்படின்னு இல்லையே நினைச்சு பாருங்க. ஒரு யானையை கூட சமுத்திரத்துல போய் குடிச்சதுன்னா அல அடிச்சுட்டு போயிடும், குழந்தைகளுக்கு அப்படி ஒரு 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 ஸ்ட்ரென்த் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த குட்டி அணில் எம்மாத்திரம் தனக்கு என்ன ஒரு தன்னோட ஒரு உயிருக்கே ஆபத்து ஏற்பட முடியும் அப்படிங்கறத கூட ஒரு பொருட்டா எடுத்துக்காம அது பாட்டு என்ன பண்றது, ஒரு வாட்டி குளிச்சுட்டு வரல ஒரு முறையும் போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு அது எத்தனை மண்ணு நிரப்ப முடியும், அது குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து ஓடி போய் நிரப்புறது அப்படின்னா
அந்த சமுதிரத்துல முங்கி எழுந்துக்கிறதும் அதுக்கு பெரிய ஆபத்து. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இங்க மணல் எடுத்து குறுக்கு குடுகுடுகுடுகுடுன்னு ஓடுறதே, அது இந்த இந்த குரங்குலாம் குரங்குலாம் சும்மா மிதிச்சாலே இது போயிடும். அப்படி இருக்கக்கூடிய பெரிய பெரிய வானரங்கள் எல்லாரும் அதுல வேற அவளே அஞ்சு மலையை தூக்கிட்டு வேற இருக்கா. ஒரு மலையை போடும்போது தலைமையில போட்டா ரெண்டு மலை நடுவுல போய் தைரியமா அது போட்டுட்டு இருக்கேன். அதாவது ஒரு மலையை கொண்டு வந்து அது மேல போட்டுட்டா அதுக்கு எத்தனை என்ன சாதாரணமான ஒரு விஷயமா அத இங்க சொல்ற. யாருமே சுலபமா இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்துன்னு பண்ண மாட்டா. ஆனா அந்த அணிலுக்கு அந்த ஆர்வம், அந்த ஆர்வம் இருந்ததுன்னா அந்த வேகமும் அந்த சக்தியும் வந்துடும். அது பெருமாளுக்கு பண்ணணும், பெருமாளுக்கு பண்ணணும், பெருமாளுக்கு பண்ணணும் அந்த ஆசை வந்துடுதுன்னா அப்ப எனக்கு உடம்பு முடியறதா முடியல அதெல்லாம் ஒண்ணுமே தோணாது. வேக வேகமா பண்ணுவோம் இல்லையா சொல்ற. தரங்கணீர் அடைக்கல் உற்ற உற்றங்கிற திரும்பி சொல்ற. என்ன தோன்றதா அதுக்கு அந்த அணில் பாகவதற்கு, நம்மதான் இந்த அணையை கட்டின்னு இருக்கோம், இந்த குரங்குலாம் நமக்கு ஹெல்ப் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்மதான் முக்கியமான வேலையை பண்ணிட்டு இருக்கோம், குரங்கெல்லாம் கல்லு கொடுக்குறது நமக்கு. அது இவர் தான் முக்கியமான மேஸ்திரி, அவெல்லாம் கல்லு எடுத்து கொடுக்கலாம், இவர் தான் அதை வந்து செட் பண்ணி அதை உள்ள அப்படின்னு. அதான் உற்ற அப்படிங்கிறதுக்கு அதுதான் பாவம்ங்கிறார். நனிபாவத்துக்கு நம்ம தான் இந்த கடலை அடைச்சிட்டு இருக்கோம், மணல்லாம் போட்டு இவெல்லாம் அந்த கல் நமக்கு ஹெல்ப் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறதா. அப்படி ஆசையா இது அணில் பாகவதர் அப்படி கைங்கரியம் இந்த விசேஷம் சொல்றார். சலமில்லா அணிலம் போய், ஒரு சலனம் இல்ல மனசுல, ஒரு பயம் இல்ல, அதோட விட ஒரு எதிர்பார்ப்பு இல்ல. எப்பவுமே யாருமே யாருக்குமே எதுவுமே எதுக்கு போய் பண்ணுவோம் அப்படின்னா ஒண்ணு நன்றியால பண்ணுவோம், இல்ல எதிர்பார்ப்பினால பண்ணுவோம். ஒண்ணு அவர்களால நமக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த நன்றியினால நமக்கு அவனுக்கு பண்ணாலே நம்ம அதுக்கு இன்னைக்கு திருப்பி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணுவோம். அப்படி இல்ல அப்படின்னா இப்ப நம்ம பண்ணா நாளைக்கு நம்ம அவர்கிட்ட அது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணலாம். இது ரெண்டு இருக்கு. அங்க இருந்த கூட்டத்துல எல்லாருமே ஒண்ணு இந்த மாதிரி இருந்தா ஒண்ணு நன்றியால பண்றா, இல்லாத போனா ஒரு எதிர்பார்ப்புல பண்றான்னு சொல்ல முடியும். யாரு அப்படின்னா சுக்ரீவன், அவனோட கோஷ்டி அத்தனை வானர்கள் அப்படின்னு எடுத்துட்டா சுக்ரீவன் நன்றியால பண்றான். பாலிக்கிட்ட அகப்பட்டு அவன் மட்டும் அவசப்படல, ரொம்ப கொடூரமான ராஜாவா இருந்தான் பாலி. குரங்குகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டது, சுக்ரீவன் ரொம்ப ஹிதமான ஒரு ராஜாவா இருந்தான். அப்ப ராமபிரான் வந்து அந்த குரங்குகளோட அந்த துஷ்ட ராஜாவை விளக்கி ஒரு நல்ல ராஜாவை அவர்களுக்கு ஏற்படி கொடுத்ததே அந்த வானரர்கள்லாம் அதுக்காகவே நன்றியோட கைங்கரியம் பண்றான். அதே மாதிரி விபீஷணரோட வந்த நாலு பேரு அவர்களாம அந்த கைங்கரியத்துல இருக்கா, அவர்கள்லாம் ஏன் பண்றா அப்படின்னா, ஒரு நாள் விபீஷணர் கூட சொல்லலாம் இந்த இந்த யுத்தம் முடிஞ்சா லங்கா ராஜ்யம் பெருமாள் அவருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார், அதுக்காக கூட அவர் பண்ணலாம். ஆனா இந்த அணில் பாகவதர் நேற்று நம்ம சொன்னோம் இல்லையா, தர்மஹா புரோஜித கைத்தவஹா அப்படின்னு எந்த விதமான எதிர்பார்ப்பும், அதுக்கு ஒன்னும் ராஜ்யமும் இல்ல, அதுக்கு ராவணனும் ராஜ்யமும் கொடுக்க போறது இல்ல, அதுக்கு அந்த எதிர்பார்ப்பும் இல்ல. ஆனா பெருமாளுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஆசையோட பண்ணதுனால இந்த இந்த கைங்கரியத்துக்கு ஈடான ஒரு கைங்கரியத்தை சொல்லவே முடியாதான். அப்படி சொல்றார், சலமில்லா அணிலம் போலேன். ஏன் அப்படின்னா உண்மையா ஒரு ஜீவன் பகவானுக்கு என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. பகவான் வந்து பூர்ணனா இருக்கான், அப்ப அவனுக்கு கைங்கரியம்ன்றது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அவனுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்றதுனால அவன் பண்ணாம இருக்க கூடாது, அதுதான் இங்க காட்டுறது. முடியாது அப்படின்னு ஏதோ பெருமாள் தான் பூர்ணன் அப்படின்னு நினைச்சுட்டு நான் பண்ணாம இருந்துடக்கூடாது. எப்படி பண்ணணும், நான் அணில் பாகவதர் காட்டுற, எத்தனை ஆபத்து வந்தாலும் அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் அண்ட் ஆல் டேஞ்சர்ஸ் அந்த அணில் அப்படி இருக்கு, பாகவதர் அப்படி கைங்கரியம் பண்ற. எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காத ஒரு கைங்கரியம். அதனால இப்படி கைங்கரியம் பண்ணா என்ன ஆகும்னா, இத்தனை பேர் அந்த அஞ்சு மலை பத்து மலையை தூக்கிண்டு ஒரு கட்டாட்சம் ராம கட்டாட்சம் படுமான்னு பார்த்து நடக்கிறா இல்லையா, அவர்களெல்லாம் பார்த்தாரோ இல்லையோ தெரியாது. ஆனா உட்கார்ந்த இடத்துல இந்த அணில் பாகவதர் குடுகுடுகுடுன்னு ஓடுறதையும் அணில போய் முக்கறதையும் குடுகுடுன்னு திரும்பி ஓடி வரதையும் திரும்பி அதை பார்த்தோம்னு லக்ஷ்மணி கிட்ட பார்த்து சொல்ற, லக்ஷ்மணா அந்த அணிலை இங்க கொஞ்சம் கூட்டின்னு வான்னு. உடனே லக்ஷ்மணர் அணில் பிடிக்க போனார். அது இப்படி திப்பு திப்புன்னு அங்க தண்ணியில நினைச்சிட்டு இப்படி வந்து மணல் அப்படி புரண்டு ஓட போகும்போது பின்னாடி போய் பிடிச்சா அது நிக்க மாட்டேங்கிறதா, அவர் கையில இருந்து இப்படி பிடிஞ்சு ஓட பாக்குறது. நான் சொல்றது எனக்கு கைங்கரியம் பண்ண என்ன விடு அப்படிங்கிறது, யாரு பிடிச்சுட்டு இருக்கா லக்ஷ்மண் நினைச்சுக்கிறா நமக்கு தேவைதான் அப்படின்னு அதை நினைச்சுட்டு பெருமாள் கூப்பிடுறார் வா அப்படின்னு அதை பிடிச்சிட்டு கொண்டு போய் பெருமாள் கையில கொடுத்தா பெருமாள் வந்து அதை அணில் பாகவதர் அப்படி கையில எடுத்துட்ட உடனே அவருக்கு அப்படி ஒரு பூரிப்பு, அந்த குட்டி அணிலோட குட்டி பாதங்கள்லாம் பிடிச்சு விட்டாராம், கையெல்லாம் பிடிச்சு விட்டாராம், பிடிச்சுட்டு சொன்ன அப்படியே முதுக தடவி கொடுத்தாராம். சொன்னாராம், நீ அப்பா நீ பண்ணதே ரொம்ப போதும் அப்படின்னு நீங்க உகந்து சொன்னாரோ இல்லையோ ஆனா கட்டி முடிச்சாச்சா.
யார் பண்ணது அப்படின்னா குருநாதர் சொல்லுவார், அணில் தான் கட்டிட்டு அப்படின்னு. ஏன் அப்படின்னா எவ்வளவு பேர் கைங்கரியம் பண்ணலாம், எத்தனையோ விதத்துல அவ ஈடுபடலாம், நிறைய பைசா கொடுக்கலாம், நிறைய உடலால உழைக்கலாம், ஆனா அத்தனைக்கும் பலம் எதுனா எங்கேயோ ஏதோ ஒரு பாகவதர், ஏதோ ஒரு மகாத்மா கண்ணீர் விட்டுண்டு இந்த கைங்கரியம் நடக்கணுமே, பெருமாளுக்கு இது நடக்கணுமே அப்படின்னு எங்கேயோ தபஸ் பண்றா இல்லையா, அவ தபஸ்னாலதான் இத்தனை பேருக்கு பலம் வருதே தவிர இவர்கள் பண்றதுக்கு அவர் தான் காரணம் மாதிரி இந்த இடத்துல இந்த அணில் பாகவதர் ராமர் அங்க போய் சாப்பிடணுமே, பகல்ல அங்க போய் சாப்பிடணுமே, எப்படியாவது அந்த துறையில அவர் பண்ணதுதான் இத்தனை பேருக்கு பலம் கொடுத்து இந்த கைங்கரியத்தை முடிச்சுதான் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்ற, குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தான் புரண்டிட்டோனி தரங்கனி நடவிக்கலுற்ற சலமிலா அணிலம் போலே. அந்த அணில் பாகவதர் மாதிரி ஒரு கைங்கரியம் எனக்கு பண்றதுக்கு இல்லையே அப்படின்னு, அவர் கைங்கரியம் பண்ணலையே அப்படின்னு வருத்தப்படுறார். எப்படி இருக்கேனா, மரங்கள் போல் வலிய நெஞ்சன் வஞ்சனே நெஞ்சு தன்னால், மரங்கள் போல் வலிய நெஞ்சன், இ மனசு எப்படி இருக்கு அப்படின்னா மரம் மாதிரி, சலமிலா அணிலம் போலேன்ற மாதிரியே சலமிலா மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். மரங்கள் எப்படி அசையவே அசையாதோ அந்த மாதிரி எனக்கு மனசு அஸ்மசாரம் ஹயம் பத்தியது வந்து கல்லா இருக்கேனே, ஏற்கனவே ஒரு வாட்டி இரும்புன்னு சொல்லிட்டு இப்ப மரங்கிறார். ஏன் அப்படின்னு சொல்றார், இரும்ப விட மரம் மோசமா. ஏன் மரம் மோசம்னா, இரும்பாவது அக்னியில போட்டா அதை வளச்சுடலாம், ஆனா மரத்தை கொண்டு போய் அக்னியில போட்டா இருக்கிறதும் நாசமா போயிடும், அதுக்கே அடியோட பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால சொல்றார், அப்படி ஒரு வலிமை அப்படி ஒரு வன்மை எனக்கு மரங்கள் போல் வலிய நெஞ்சன் வஞ்சனே, வஞ்சனை பண்றேன் என்ன அப்படின்னா நாடகம் ஆடுறேன் அவன் சந்நிதியில வந்து, பெரிய பக்தன் மாதிரி உள்ள முன்னாடி இதை நிற்கும் பொழுது இல்லாத பொல்லாத எண்ணங்கள்லாம் வருது, கண்ணு முடிந்த பகவன்னா சொல்லானும் போதுதான் அத்தனை இத்தனை ஜென்மாக்கள்ல எத்தனை வாசனைகளை தேத்திந்தோமோ நமக்கு நினைவில்லாத விஷயங்கள்லாம் கூட அன்னைக்குதான் நினைவு வருது. அப்படிதான் முன்னாடி நான் அழறதை பார்த்து எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறா, நான் உன்னோட அழக பார்த்து அழறேன், உன்னுடைய ஒரு கருணை நினைச்சு அழறேன்னு நினைக்கிறா, என்ன நினைச்சுதான் எழுதுக்கிறேன். இப்படி இருக்கேன் என் மனசு வஞ்சனே, உலகத்தை பார்த்தா உலகத்துல இருக்கவாளுக்கு நான் ஏதோ பெரிய பக்தன்கிற மாதிரி வேஷம் போட்டுண்டு, ஆனா உள்ள எப்படி இருக்கேனா ஆயிரத்தெட்டு துஷ்கிருதிகள் பண்ணிண்டு மனசால அப்படி ஒரு துஷ்டனா நான் இருந்துட்டு வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார்க்கு ஆட்சியாதே அழியத்தேன் அயர்கின்றேனே. வருத்தப்படுறார், சொல்றார், இது என்ன, இது ஒரு அணிலா ஒரு பிறவி கிடைச்சு, ஒரு விலங்கா ஒரு பிறவி கிடைச்சு, அந்த அணில் முழு சரீரத்தையும் உனக்கு அர்ப்பணம் பண்ணி அப்படி ஒரு கைங்கரியம் அந்த அணில் பாகவதர் பண்ணார், எனக்கு மனித பிறவி கொடுத்துருக்கேன், அந்த அணில் விலங்கு பிறவியில ஒரு புண்ணியம் சேர்க்க முடியாது, ஒரு பாபம் பண்ண முடியாது, இருக்கிற கர்மாவை கழிக்கதான் முடியும், அதுக்கு ஆறறிவு கிடையாது, அப்படியெல்லாம் இருக்கும்போது அதுக்கு பேச முடியுமா, அதால நடக்கும், அதால வந்து நம்மள மாதிரி மனிதர்கள் மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அதனால பண்ண முடியுமா, ஒண்ணுமே முடியாது அப்படின்னும் பொழுது கூட அது தன் உடம்பால அப்படி உழைக்கிறதே உனக்கு, அப்படி உழைச்சதே உனக்கு, ஆனா எனக்கு மனித பிறவி கிடைச்ச கூட நான் அப்படி இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறார். இது வருத்தப்படும் பொழுதே பெருமாளுக்கு இந்த அணில் பாகவதர் இவர் நினைவுபடுத்தின உடனேவே கண்ணில் ஜலம் வந்து பெரிய பெருமாளுக்கு இன்னொரு பாகவதர் ஞாபகம் வந்துதான், இன்னொரு விலங்கு சொன்னா பரவாயில்லையப்பா, அந்த அணில் பாகவதர் மாதிரி உனக்கு உடம்பால அப்படி முழுக்க முழுக்க எனக்குன்னு உன்னால உழைக்க முடியாட்டி கூட பரவாயில்ல, அப்படி முடியாத ஒரு ஜென்மா கடைச்சு அகப்பட்டு மனசால நினைச்சு கூட என்ன அடைஞ்ச ஒரு பாகவதன் இருந்தானே கஜேந்திர ஆழ்வார்னு, அவனை போல நீ இருக்கிற இடத்துல நினைச்சுக்கோ என்ன, அது போதுமேனார். உடனே அதுக்கு சொல்றார், உம்பரால் அறியலாகா ஒளியுள்ளாராணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் நம்பரம் மாயதுண்டே நாய்களோம் சிறுமையோரா எம்பிரார்க்கு ஆட்சியாதே என் செய்வான் தோன்றினேனே. உம்பரால் அறியலாகா ஒளியுளார் ஆணைக்காகி, அப்படி எனக்கு பண்றதுக்கு இல்லை, ஏன்னா உம்பரால் அறியலாகா ஒளியுளார் கஜேந்திர உபாக்கியானம் ஸ்ரீமத் பாகவதத்திலே ரொம்ப பிரசித்தம், கதை தெரியாதவாளே கிடையாது. முன் ஜென்மால இந்திரத்யும்னன்ற ஒரு ராஜாவா இருந்து குருநாதருக்கு அபச்சாரப்பட்டு, அப்படி அபச்சாரப்பட்டாலும் குருநாதர் கருணையோடுதான் எப்பவுமே இருப்பார். அவர் நினைச்சார், இவனுக்கு இருக்கக்கூடிய அகங்காரத்தை வச்சுட்டு மனித பிறவியில இவன் இந்த ஜென்மத்துல பகவான் அடைய மாட்டான், இவனுக்கு ஒரு குறுக்கு வழி கொடுக்கணுங்கிறதுக்காக சாபம் போல ஒரு அனுகிரகம் பண்ணார். மதம் பிடிச்ச மதம் இருக்கிறதுனால உனக்கு மதம் பிடிக்கிறதுன்றது யானைக்குதான் சுவாவம், நீ யானையா போ அப்படின்னார். அந்த ஜென்மால யா மனித ஜென்மால இவனுக்கு
பகவத் தர்சனம் இல்ல, மனித ஜென்மால பகவான் அடையல, யானை ஜென்மால ஒரு விலங்கா பிறந்த, எந்த ஜென்மால விலங்கு, இப்பதான் சொன்னா விலங்கா பிறந்தா புண்ணியம் பண்ண முடியாது, பாவம் பண்ண முடியாது, தவம் பண்ண முடியாது, இருக்கிற கர்மாவை கழிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஆனா அந்த ஜென்மால இவன் அடைஞ்சான் அப்படின்னா அதுதான் குரு கிருப்பை, குரு கிருப்பை இருந்தாதான் நடக்கும். அதனாலதான் ரமண பகவான் சரித்திரத்துல நம்ம எடுத்து பார்த்தா ஒரு சாக்கின்னு ஒரு நாய் அதுக்கு மோட்சம் கொடுத்தார், லக்ஷ்மின்னு ஒரு பசுமாடு அதுக்கு மோட்சம் கொடுத்தார், எதை கேட்டாலும் அங்க எங்க வள்ளின்னு ஒரு மான் அதுக்கு மோட்சம் கொடுத்தார், இல்ல விலங்குகளுக்கெல்லாம் மோட்சம் அப்படிங்கிற கதை அங்கதான் பாக்கலாம். ஏன்னா மகான்கள் தான் முதலியே சொல்றான் இல்லையா, பாகவதத்து ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லும் பொழுது பாகவத மகாத்மியத்துல சிந்தாமணி லோகசுகம் சுரத்ருகு ஸ்வர்க்க சம்பதம் பிரயச்சதி குருகு பிரீத்தோ வைகுண்டம் யோகி துர்லபம் அப்படின்னு குருவுக்கு பிரீத்தி. ஏன்னா என்ன அர்த்தம்னா நம்ம நமக்கு குருவை பிடிக்கணும் அப்படின்னு இல்ல, குருவுக்கு நம்மளை பிடிச்சிட்டா போதும், நம்ம எப்படி இருந்தாலும் அந்த கதை சொல்லுனா வைகுண்டம் யோகி துர்லபம்னு. அப்படிதான் கஜேந்திர ஆழ்வாரும் அந்த கஜேந்திரனா இருக்கும்போது பகவத் தர்சனம், காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் பட்டத்திரி சொல்ற உன் பக்தனை நீ ராஜா மாதிரிதான் வச்சுப்பேன், நீ மனித பிறவி இருக்கும்போது இந்த விதிமன் ராஜாவா இருந்தான், அவன் ஒரு ஆனையா பறக்கும் பொழுதும் அந்த யானை கூட்டத்துக்கு மட்டும் ராஜான்னு இல்ல இந்த காட்டுக்கு ராஜாவா இருந்தான். வழக்கமா காட்டுக்கு ராஜா அப்படின்னா சிம்மம் தானே, ஆனா கஜேந்திரன் தான் காட்டுக்கு ராஜாவா இருந்தான். அப்படி ஒரு பராக்கிரமமா பாகவதம் சொல்றது, சிங்கங்கள் புலிகள்லாம் கஜேந்திரன் இருக்கிற பக்கமே வராதான் பயமா, அது அப்படி ஒரு ஒரு பராக்கிரமத்தோட இருந்தான். துஷ்ட நிகிரகம் துஷ்ட பரிபாலனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவன் கஜேந்திரன். அப்போ ஒரு கோடை காலத்துல எல்லா யானைக்கும் தாகம் ஏற்பட அந்த தாகம் தணிக்கிறதுக்காக அப்படியே கூட்டத்தோட யானை பெண் யானைகள் குட்டி யானைகள் அந்த கூட்டத்தெல்லாம் அப்படி கூட்டிண்டு ஒரு தடாகம் தேடினு வந்தான். அப்ப தாமரையோட வாசனை ஏற்பட்டு ஒரு பெரிய தடாகம் தாமரைகள் நிறைஞ்ச தடாகம், அந்த தடாகத்துல தீர்த்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அத்தனை யானை கூட்டத்தோடையும் அதுல இறங்கி அப்படியா அந்த குட்டி யானைகளுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்து பெண் யானைகளோட எல்லாம் ஜலக்கிரீடை பண்ணி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து அவனுக்கு தெரியல. இப்ப தெய்வ சோதித்த அப்படின்னு பகவான் அந்த இடத்துல காலம் அப்படிங்கறத ஒரு சோதனை பண்ணி அந்த இடத்துல விளையாடும் போது இந்த யானைகள் கூட்டம் விளையாட 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 அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய ஜல ஜந்துக்கள்லாம் நசுங்கி அவஸ்தப்பட்டது. அப்ப அந்த ஜலத்துல இருக்க ஜந்துக்களுக்கெல்லாம் ஒரு ராஜா மகரேந்திரன் ஒரு முதலை, அந்த முதலை அங்க இருக்க அந்த முதலை என்ன பண்ணிட்டுன்னா தன்னுடைய ஒரு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அது காப்பாத்துறதுக்காக ஜெஜந்துக்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்காக யார் இதை பண்றான்னு பார்த்து ஆயிரம் யானை கூட்டம் அதடி இறங்கி இருக்கும்பொழுது சமுத்திரம் போன்ற தடாகத்துல அப்ப கூட அதான் தெய்வ சோதித்தகா கரெக்டா என்ன பண்றதா அத்தனை யானையில போய் அந்த கஜேந்திரன் தான் அதுக்கு முதல்வன் தெரிஞ்சுட்டு அந்த கஜேந்திரனோட காலை போய் இதை பிடிச்சு கொடுத்து இந்த முதல்ல பிடிச்ச உடனே கூட கஜேந்திரனுக்கு உடனே தனக்கு ஒரு ஆபத்து வந்துடுத்து அப்படின்னு தோணல. ஏன் தோணல அப்படின்னா எப்பவுமே அதுக்கு பலம் ஜாஸ்தி இல்லையா, இப்படி ஒரு பராக்கிரமத்தோட அது இருந்ததுனால முதல்ல தானே காலை பிடிச்சிருக்கு அதை உதறிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உதற உதறதான் முயற்சி பண்றான். அதை உதற உதற முயற்சி பண்ணா அது விடவே இல்லை, கெட்டியா பிடிச்சிருக்கு. ஏன்னா கஜேந்திரனுக்கு மட்டும் சாபம் இல்லை, அந்த முதலையும் சாபத்தால வந்திருக்கு, அந்த முதலிக்கும் இப்பதான் சாப விமோசனம் ஏற்படணும். இந்த பாகவதர காலை பிடிச்சிருக்கு, ஒரு நல்ல எண்ணத்தோட பிடிக்காத போனாலும் அது பிடிச்சிருக்கு. அதனால சொல்றார் அதை அப்படி பிடிக்க உடனே முதல்ல உதற முயற்சி பண்ணி அதை உதற முடியாம பிறகு அதை படுற கஷ்டத்தை பார்த்து கூட இருந்த யானைகள்லாம் அதுக்கு உதவி பண்ண வர அந்த அதுகள்லாமும் உதவி பண்ண முடியாம கடைசியில அதுகள்லாம் அழுதுண்டே அந்த யானையை விட்டுட்டு போக இப்படி பல வருஷம் கஜேந்திரன் அந்த முதல்ல கூட சண்டை போட்டுட்டே இருக்கான். இவ்வளவு வருஷம்னா பாகவதம் சொல்றது ஆயிரம் வருஷம், ஆயிரம் வருஷ காலம் அந்த முதல்ல இந்த யானை காலை பிடிச்சுண்டு அதுவும் விடல, யானையும் விடுவிச்சுக்க முடியல, அந்த முதலைக்கும் மரணம் வரல, இந்த யானைக்கும் மரணம் வரல, இது ஒரு வியாதியும் வரல, அந்த முதல்ல இந்த யானைய கொன்னு சாப்பிடவும் இல்லை, இப்படியே இந்த ஸ்ட்ரகிளே போயிட்டு இருக்கு ஆயிரம் வருஷமா. அப்பதான் அந்த யானைக்கு திடீர்னு தோன்றது கஜேந்திர ஆழ்வாருக்கு, அப்ப மரணம்ங்கிறது நமக்கு வர விடாம யாரோ தடுக்கிறாங்க, மரணம்ங்கிறது யாருக்கோ பயந்துண்டு என்கிட்ட வராம தள்ளி நிக்கிறதே, அந்த மரணமும் யாருக்கு பயப்படுறதோ அந்த ஒரு பரம்பொருள் ஒருத்தன் இருந்தே ஆகணும், எல்லாத்துக்கும் சகலத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய சர்வ காரணமா ஒரு பொருள், எல்லாத்துக்கும் மூலமா ஆதி மூலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆதி காரணம்
அப்படிங்கறத ஆதி மூலம் வியாதி மூலமா யாரோ ஒருத்தர் இருக்கணுமே. அதனால தான் நான் பாடும்போது ஆதி மூலமே குழந்தாய் கண்ணா நீ வாராய் அப்படின்னு ஆதி மூலமே பகவான் யாருன்னா கர்வ காரணம் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இங்க சொல்ற அப்படி அப்பேற்பட்ட ஒரு சர்வ காரணன் நிஷ்காரணாய அத்புத காரணாய அப்படின்னு பாடக்கூடிய அப்பேற்பட்ட ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த பகவான மனசால சரணாகதி பண்ணார் கஜேந்திர ஆழ்வார். நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாயாபி தீமஹி யஸ்மின் இதம் யச்சேதம் ஏனேதம் யஇதம் ஸ்வயம் யோ அஸ்மாத் பரஸ்மாத் ச பரஹ தம் பிரபத்யே ஸ்வயம் புவம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்துதி பண்ணி போக இதுதான் ரூபம் இதுதான் நாமம் இந்த ஆயுதங்கள்லாம் உடையவர் இப்படிதான் இருப்பார் இதெல்லாம் எதுவுமே சொல்லாம சொல்லும்போது அத்தனையுமே ஒரு குறிப்பிட்ட தெய்வம்னு சொல்லாம சர்வ காரணன் சர்வ காரணன் சர்வ காரணன் பகவான் ஒருத்தன் இருக்கான் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் இருக்கான்றது மட்டுமே சொல்ல அப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா சுத்தி இருந்த அத்தனை தேவர்கள் 30 முக்கோடி தேவர்கள் பிரம்மாதி தேவர்கள் எல்லாரும் வந்துட்டாலும் இவெல்லாம் அவர்கள் பேரை சொல்லி கூட்டாலே வரமாட்டா அவர்களை உபாசனை பண்ணாலே அவர்கள் வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப கஜேந்திர ஆழ்வார் பகவான் அப்படி கூப்பிட்ட உடனே இவெல்லாம் வந்துட்டான் ஏன் வந்துட்டா அப்படின்னா அவர்களுக்கு கூட தெரியலையா யார கூப்பிடுறாருன்னு. நக்ரா கிராந்தே கரீந்திரே முகுலித நயனே மூல மூலே அதிகிந்தே நாஹம் நாஹம் நச்ச பவதி புனஸ்தாதிருஷோ மாதிருஷேஷு இத்தேவம் தியக்த ஹஸ்தே சபதி சுரகணே பாவசூன்யே சமஸ்தே மூலம் யத் பிராதுராசீத் திசது பகவான் மங்களம் சந்ததம் நஹாம். நக்ராக்ராந்தே கரீந்திரே முகிலித நயனே மூல மூலே அதிகிந்தேன் என்ன கூப்பிட்டது அப்படின்னா முதலையால பீடிக்கப்பட்ட அந்த யாரு மூல மூலே ஆதி மூலமே ஆதி மூலமே தான் கூப்பிட்டுதான் கூப்பிட்டோடனே எல்லாரும் ஓடி வந்தானா என்ன சொல்லிட்டு ஓடி வந்தானா நாகம் நாகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானா எல்லாரும் நான் இல்ல நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே வந்தானாம். ஏன்னா இது யாரு தெரிஞ்சுக்கணுமே. அதான் இங்க சொல்றார் உம்பரால் அறியலாகா ஒளியுளார் ஆனைக்காகி பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னா உம்பரால் அறியலாகா தேவர்களுக்கும் அவனை தெரியாதான். பகவானுடைய தாமம் வைகுண்டம் அந்த வைகுண்டம்ங்கிற தாமம் எப்பேற்பட்ட ஒளி உடையதா இருக்குன்னா அந்த ஒளிய எந்த ஒளியோடையுமே நம்மளால ஒப்பிட்டு சொல்ல முடியாது. என்ன தத் பாசையத்தே சூரியோ ந சசாங்கோ ந பாவகா எத் கத்வா ந நிவர்த்தந்தே தத் தாம பரமம்மம அப்படின்னு பகவானே சொல்றான் கீதையில. அந்த சூரியனோட ஒளியும் அங்க எட்டாது சந்திரன் ஒளியும் அங்க எட்டாது இந்த ஒளியுமே அங்க எட்டாத அப்படி ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு தாமம் இதுதான் என் வைகுண்டம் என் சுதாமம் அப்படின்னு சொல்றான் இல்லையா. அப்பேற்பட்டது அந்த இடங்கள்ல தேவர்கள் பிரம்மாதி தேவர்களாலும் அறிய முடியாதவனா பகவான் இருக்கான். அதுதான் கஜேந்திர ஆழ்வார் சொல்றார் ந யஸ்ய தேவாகா ரக்ஷயா பதம்பிது ஜந்து புனர்கோதி கந்து மீறித்தும் அப்படின்னு தேவர்களாலோ பிரம்மாதி தேவர்களால யாராலையுமே அவனை அறிய முடியாது. எப்படி மனிதர்களுக்கெல்லாம் தேவர்களை பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயம். இன்னும் சொல்ல போனா தேவர்கள் பரியந்தம் போக வேண்டாம். யாரையாவது பயமூத்துறதுக்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா பேய் இருக்கு பிசாஸ் இருக்கு பிரேத்தமா செத்து போறோம் இது மாதிரி ஆக்சிடென்ட் செத்து போயிட்டா வந்து அவ வந்து பிரேத்தமா அலைஞ்சிட்டு இருப்பா இப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கே தவிர யாருமே இது வரைக்கும் பேயெல்லாம் பார்த்துட்டு கிடையாது. ஏன் அப்படின்னா அதை பாக்குறது கூட ஒரு தகுதி வேணும் அதுக்கும் இது ஒரு தகுதி வேணும். ஏன்னா நம்ம விவேகானந்தர் சரித்திரம் படிக்கும்பொழுது பார்த்தா அவர் கன்னியாகுமரியில சமுத்திர தீரத்துல இருக்கும்பொழுது நிறைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாகவதத்திலேயே கோகர்ன்னு எனக்கு தெரிஞ்சது இல்லையா அவனோட தம்பி அவ அப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கப்படுவாங்க அவன் அண்ணா துந்துக்காரி அப்படி பிரேத்தமா கஷ்டப்பட்டு இருக்காங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி விவேகானந்தருக்கு நிறைய பிரேத்தங்கள் வந்து கெஞ்சறது எங்களுக்கு எப்படியாவது மோட்சம் கொடுங்கோ மோட்சம் கொடுங்கோ எப்படியாவது எங்களை விடுவிச்சுடுங்கோ இந்த அவஸ்தையில இருந்து. அப்ப அதுக்கே தகுதி வேணும்னா தேவர்கள்னா தேவர்கள் சாஸ்திரமே சொல்றது பரோட்ச பிரியர்கள் அவர்களுக்கு மறைஞ்சிருக்கதான் பிடிக்குமா அதனால அவர்களை சுலபமா பார்க்க முடியும். மனிதர்களுக்கால எப்படி தேவர்களை பார்க்க முடியாதோ அந்த மாதிரி தேவர்களுக்கு பகவான் ரொம்ப அரிதானவன். தேவர்களால பகவான போய் சுலபமா பாத்திர முடியாது. சொல்ல போனா அவனா அடிக்கடி பாகவதத்துல சொல்றது சீராப்திக்கு போனா சீராப்திக்கு போனா பெருமாள் கிட்ட வேண்டிட்டான் இல்ல பாகவதம் நல்லா படிச்சா தெரியும் என்னன்னா எத்தனையோ வாட்டி இவா போறா எல்லா வாட்டியும் பகவான் ஆனா பார்க்க முடியறது இல்லை
ஏன் அப்படின்னா இவ வந்தா பகவான் என்ன பண்ணுவா, ஒரு சில சமயம் அவதாரத்தை பத்தி சொல்லும்போது கூட பிரம்மாவோட மனசுக்குள்ள பேசிட்டு போயிடுற. அப்புறம் பிரம்மா தான் சொல்ற, எனக்கு புரிஞ்சு போயிடுத்து பகவான் என்ன பண்ண போறான்னு, நீங்களாம் கைங்கரியம் பண்றது கிளம்புங்கோ அப்படின்னு அவர் தான் சொல்ற. இந்த சில இடத்துல என்னன்னா இவர்களை போய் நிப்பா அடி வாங்கிண்டு போய் நிந்தா பகவான் என்ன பண்ணுவா, அரூபா மேக நிஸ்வனா அப்படின்னு கண்ணுக்கு தெரிய மாட்டான் ஆனா குரல் மட்டும் கேட்கும். மாபை அப்படின்னு கவலைப்படாதீங்கோ நான் பாத்துக்கிறேன், எல்லாம் காலம் வரும்போது பாத்துக்கிறேன் அப்படின்னு குரல் மட்டும் கேட்கும். ரொம்ப ரொம்ப ரேராதான் பகவான் தானே தர்சனம் கொடுத்து அப்படியா பிரச்சனையா நம்ம ஏதாவது சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு எப்ப பண்ணுவான், அவனுக்கும் அந்த லாபம் இருக்கும்போதுதான் பண்ணுவான். எப்ப நான் அந்த அமிர்த மத்தனம் பண்ணா இல்லையா, அந்த அமிர்த மத்தனத்துக்கு முன்னாடி இவர்கள் போகும்போது பகவான் வந்து பிரத்யட்சமா வெளில வந்து உட்கார்ந்துட்டு அவ கூடயே பிளானிங் எல்லாம் பண்ணி அட்வைஸ் எல்லாம் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து எல்லாம் பண்றான், ஒரு ஒரு ஸ்டெப்லயும் கூட இருந்து பண்றான். அது ரொம்ப ரேர். மத்தபடி எப்படின்னா உம்பரால் அறியலாகா அப்படின்னு தேவர்களுக்கும் பகவான் சுலபமா புலப்பட மாட்டான், ஏதோ கண்ணுக்கு புலப்பட மாட்டான் அப்படின்னு இல்ல, தேவர்களால அறிய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவான அடையறதுங்கிறது தேவர்களால கூட முடியாது. ஸ்வர்க்கத்துக்கு போனா கூட கண்டிப்பா பிறந்துதான் ஆகணும். ஒரு கால் தப்போ லோகங்கள் பிரம்மலோகம்லாம் போயிட்டா அந்த லோகத்திலிருந்து அப்படியே தபஸ் பண்ணி பகவான் அடையலாம்னு இருக்கே தவிர, ஸ்வர்க்கத்துக்கு போனா ஸ்வர்க்கத்திலேயே தபஸ் பண்ணி பகவான் அடையலாம் அப்படின்னு கிடையாது. ஸ்வர்க்கத்துக்கு போனா திரும்பி பூமியில வந்துதான் பகவான் கிட்ட போக முடியுமே தவிர ஸ்வர்க்கத்திலேயே போக முடியாது, தேவர்களுக்கே அது கிடையாது. இப்போ உம்பரால் அறியலாகனா என்னன்னா அவர்களுக்கு பகவான் எவ்வளவு அறிது அப்படின்னா நமக்கே தேவலை. நம்ம பூமியில இருக்கிற மனிதர்கள்லாம் கூட சத்சங்கத்தினால பகவான் தெரிஞ்சுட்டு பகவான் நாம கீர்த்தனம் பண்ணி கதைகள்லாம் கேட்டு நம்ம கூட பகவான் அடைஞ்சிடுவோம், தேவர்களுக்கு அந்த வாய்ப்பு கூட கிடையாது. இந்த சத்சங்கமும் கிடையாது, நாம கீர்த்தனமும் கிடையாது. எப்பவுமே ரொம்ப சௌக்கியமா இருக்கும்போது நமக்கு பகவான் என்ன வராது இல்லையா, சொர்க்கத்துல சௌக்கியம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறதுனால அங்க பகவான் நினைக்கிறதுக்கே அவளுக்கு கஷ்டம் வரும்போதுதான் பகவான் கிட்டே போவான், இல்லாத போனா பகவான் கிட்டே போமாட்டான். அதனால சொல்றார் உம்பரால் அறியலாகா ஒளியுள்ளான் ஆனைக்காகி. அப்படி இருக்கக்கூடிய பகவான் அந்த யானைக்காக இங்கேந்து வந்து இந்த முதலைய அடிச்சு அந்த யானைய காப்பாத்தினார் அப்படிங்கறத இங்க சொல்றார் இந்த பாசுரத்துல. இதுல முக்கியமா என்ன அப்படின்னா கஜேந்திர உபாக்கியானம் அப்படிங்கிறத இங்க எடுத்து அப்படி கூட நம்பரம் ஆயதுண்டே அப்படின்னு அப்படியா அந்த யானைக்காக ஓடி வந்தார், அப்படி அவருக்கா அந்த யானைக்காக வந்தவர் நமக்காக வரமாட்டாரா அப்படின்னு கேட்க போறாரு ஆழ்வார். இதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள்ல மேல திரும்பி நாளைக்கு நம்ம அனுபவிப்போம்னு சொல்லிண்டு ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்க பிரபு ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்கநாதா காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி.